அண்ணா பல்கலை பாடங்கள் பழகு தமிழில் வழங்குவது தமிழ்மை தாளமுத்து. ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இன்று ஜிஇ 6152 இன்ஜினியரிங் கிராஃபிக்ஸில் தேர்ட் யூனிட் ப்ரொஜெக்ஷன் ஆஃப் சாலிட் மாடியூல் 3.12 வந்து ரெக்டாங்குலர் ப்ரிசமாக கொடுத்துருக்குறேன். இதுவும் ஒரு யூனிவர்சிட்டி கொஸ்டின் தான். இது வந்து 2014 த்ரீ இயர்ஸ்க்கு முன்னால் இது கேட்டிருக்காங்க. ரெக்டாங்குலர் ப்ரிசம் 50 × 25 mm பேஸ் அண்ட் லென்த் 70 mm ரெஸ்ட் வித் ஒன் ஆஃப் இட்ஸ் லாங்கர் எட்ஜஸ் ஆஃப் த பேஸ் ஆன் ஹெச்பி அண்ட் த ஆக்சிஸ் இஸ் இன்க்ளைன்ட் அட் 30 degrees டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபி ட்ரா த ப்ரொஜெக்ஷன்ஸ். இது ரொம்ப சிம்பிளான இது. நம்ம ஏற்கனவே இதே மாதிரி இருக்கிறதுல பென்டகன் எல்லாமே போட்டோம். ஆனாலும் ரெக்டாங்குலர் ப்ரிசத்தில் ஒன்று போடணுங்கிறதுக்காக தான் இந்த இதை கொடுத்துருக்குறேன். இதில் என்ன கொடுத்துருக்குற, இப்போ இது வந்து ரெக்டாங்குலர் ப்ரிசம். இந்த ப்ரிசத்தில் லென்த்து பிரெத்து ஹைட்டு இருக்குது. இதில் என்ன கொடுத்துருக்கு, 50, இது 50 mm, 20 mm, இந்த லென்த்து வந்து 20 mm பேஸ், ஹைட்டு வந்து இது வந்து 70 mm, இது வந்து ஆக்சிஸ். இது என்ன கொடுத்துருக்கு, 70 mm ரெஸ்ட் வித் ஒன் ஆஃப் த லாங்கர் எட்ஜ் ஆஃப் த பேஸ். லாங்கர் எட்ஜ் வந்து இன்க்ளைன் டு ஹெச்பி. ஹெச்பிக்கு இப்படி ஒரு 30 degrees இன்க்ளைன்ட் ஆக போகுது. அதனால் நம்ம இப்படி வைக்கக்கூடாது. இது வந்து ஷார்ட்டர் எட்ஜ், ஷார்ட்டர் எட்ஜு இப்படித்தான் ஆகலை. இது வந்து லாங்கர் எட்ஜில் ரெஸ்ட் ஆகிருக்கிறது, அதை வச்சு தான் இப்படி டில்ட் ஆகுது. அப்போ என்ன செய்யணும், நம்ம இந்த ஓரியன்டேஷன் என்னது, இப்போ வந்து இதனுடைய ஆக்சிஸ் வந்து பெர்பெண்டிகுலர் டு ஹெச்பி அண்ட் பேரலல் டு விபியாக இருக்குது. இது மாதிரி இதில் ஃபஸ்ட்டு இதனுடைய டாப் வியூ போடணும், அதுக்கான ஃப்ரண்ட் வியூ தனியாக போடணும். பிறகு நம்ம இந்த இது வந்து ஒரு 30 degrees இப்படி திரும்பி இருக்கிறாப்பில் வச்சு இந்த இதுக்கு ஒரு ஃப்ரண்ட் வியூ முதல்ல போட்டுடணும். ரெண்டாவது அதுலேருந்து ப்ரொஜெக்ஷன் எடுத்து டாப் வியூ போடணும். XY முதல்ல போட்டுக்கிடுவோம். இது XY முதல்ல டாப் வியூ போடணும். டாப் வியூவில் லென்த்தாக இருக்கிற பகுதி வந்து இங்கே வரணும். அது எவ்வளவு, 50. இப்போ இது போட்டாச்சு. இதிலிருந்து 25 mm, 25 mm, இதிலிருந்து 50 mm. இப்போ ஓவரால் இப்போ டாப் வியூ போட்டாச்சு. டாப் வியூவில் என்ன வரும், இது வந்து ஏ, இது பி, சி, டி, இது கீழேயே இருக்கிறது வந்து 1, 2, 3, 4. ஓகே, இப்போ இந்த இதிலிருந்து ப்ரொஜெக்ஷன்ஸ் போடுவோம். செவன்ட்டி எம்எம் ஹைட் இருக்கு. இதை 70 mm வந்து இதில் கட் பண்ணுவோம். இந்த ஹாரிசாண்டல் போட்டு முடிச்சாச்சுன்னா இப்போ நமக்கு ஃப்ரண்ட் வியூவும் போட்டாச்சு. அதை நான் கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இந்த பாட்டமில் இருக்கிறது வந்து ஏ டேஷ், பி டேஷ். ஓகே, இங்கே டாப்பில் இருக்கிறது ஏக்கு மேலேயே இருக்கிறது வந்து 1 dash, இது 2 dash. இந்த இதுக்கு பின்னால் இருக்கிறது டி டேஷ், இதில் பின்னால் இருக்கிறது வந்து சி டேஷ். இங்கே மேலே வந்து ஒன்றுக்கு பின்னால் இருக்கிறது வந்து எது இருக்குது, 2, 3, 4 dash. 2க்கு பின்னால் இருக்கிறது வந்து 3 dash. இது வந்து 30 degrees டேர்ன் ஆகிருக்கு. அப்போ 30 degreesில் ஒரு லைன் போடுவோம், அது 2H போடுவோம். 30 degrees, இந்த பாயிண்ட் எது, இது வந்து பி டேஷ். அப்போ பி டேஷ்ங்கிறது என்னவா போடணும், பி 1 dash. அதே தான் பின்னால் சி 1 dashும் இருக்குது. இதை வந்து இப்படி படுத்துருச்சு. அப்போ இந்த லென்த்தை எடுத்து இங்கே கட் பண்ணணும். அது அப்போ வந்து 70 mm இருக்கணும். கரெக்டாக 70 mm இருக்குது. 70 mm இங்கே போட்டாச்சு. இதிலிருந்து பெர்பெண்டிகுலர்ஸ் போட வேண்டியதான்.
perpendicular level cut pananum idu vandu 25 mm cut pananum ஆக்சிஸ் வந்து இப்படி நம்ம நீட்டி விட்டோம்னா இது வந்து 30 டிகிரிஸ் ஓகே இப்போ இதிலிருந்து ப்ரொஜெக்ஷனும் இதில் இருக்க ப்ரொஜெக்ஷனும் போடுவோம் இதில் நேம்ஸ் கொடுத்துருவோம் B1க்கு மேலே இருக்கிறது A1 இதில் A1 அடுத்து B-வோட கனெக்டடாக C1 இது D1 இப்போ இந்த இதை முதல்ல ஃபினிஷ் பண்ணிடுவோம் இப்போ நேம்ஸ் கொடுத்துருவோம் இதில் வந்து A1-dash-dash-dash-dash இதிலையே 4-1-dash-ம் இருக்குது இங்கே வந்து 2-dash இருக்குது 3-dash இப்போ ப்ரொஜெக்ஷன்ஸ்லாம் போடுவோம் இதில் இப்போ முதல்ல ஏ இங்கே இருக்கு இங்கே இருக்கு பி இங்கே இருக்கு டி இதில் இருக்கு சி இங்கே இருக்குது 1 இப்போ மேலேருந்து பார்க்கும்போது இந்த இது கம்பல்சரியாக எல்லாமே தெரியும் அதனால் அதை முதல்ல போட்டுருவோம் ஓகே இந்த இதில் இந்த எட்ஜு தெரியும் அதாவது A1 இதில் நேம்ஸ் கொடுத்துருவோம் முதல்ல A1 தெரியும் B1 இதில் 1 இங்கே இருக்குது 1-1 தென் 2 இங்கே இருக்குது 2-1 இதில் ஏதாவது 3-1 இருக்குது இங்கே வந்து 4-1 இருக்கு ஓகே இதில் வந்து இப்போ எந்த இது தெரியும் A1 ஃபுல்லாக தெரியும் இப்போ A1 இதை வந்து ஃபுல்லாக போட்டுடணும் இது தெரியும் அடுத்து இந்த எட்ஜில் அங்கே இருக்கிற எட்ஜு இது தெரியும் D1-4-1 தெரியும் D1-4-1 நல்லா விசிபிளாக இருக்கும் ஃபுல்லாகவே விசிபிளாக இருக்கும் அடுத்து இந்த எட்ஜு தெரியும் அப்போ இந்த எட்ஜு நம்ம போட்டுடலாம் இந்த ஒரு எட்ஜு மட்டும் தெரியாது இதை வந்து டாட்டட் லைனில் போட்டுடலாம் அவ்வளோதான் இதுதான் இப்போ நமக்கு இப்போ மொத்தத்துக்கே போட்டு முடிஞ்சது இப்போ நம்ம டைமென்ஷன் மட்டும் போட்டாச்சுன்னா இந்த இது எல்லாமே முடிஞ்சிருது இது வந்து பிரத்து இது 25 mm எல்லாம் போட்டாச்சு இதில் இந்த ஒரே ஒரு லைன் தான் தெரியாது மீதி எல்லா இதுவுமே விசிபிளாக தான் இருக்கும் ஓகே என்னுடைய சேனல் வந்து AUmech-in-tamil இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிமைண்டர்ஸ் வரும் அந்த ரிமைண்டர்ஸ் மூலமாக வரிசையாக என்னுடைய மாடியூல்ஸை பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் முழுவதுமே கவர் ஆயிரும்
அப்போ எல்லா எக்ஸசைஸும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக எக்ஸாம் போய் அட்டன் பண்ணலாம். எந்த க்வெஸ்சனுக்கு வந்தாலும் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கலாம். சி யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.